அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனல தொடர்ந்து ஆதரவு கொடுத்துற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்டர் ஒன் சாப்டர் டூ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், லேத்து போட்டிருக்கேன், மில்லிங் போட்டிருக்கேன். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க. ஓகே, இன்டர்வியூ போகும்போது அவங்க கையில ஒரு டிராயிங் ஷீட்டை கொடுத்துட்டு ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. அப்போ ப்ரோக்ராம் எழுதும் போது பாத்தீங்கன்னா அந்த டிராயிங்க பார்த்தோன்னு என்ன தலையும் புரியாது, வாழும் புரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. இப்போ இன்னைக்கு அதே மாதிரிதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டெஸ்ட் கூட எடுத்துங்க. ஓகே, இவ்வளவு நாள் நம்ம வீடியோவை பார்த்திருக்கீங்க, அந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, டெய்லி வீடியோ பார்த்துருக்கீங்க, நானும் அப்லோட் பண்ணிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க. பாத்துட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஏக டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க. எனக்கு வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு என்னன்னா என் வீடியோ என்னுடைய சேனல்ல வீடியோ பாத்துருங்க, அந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, தட் இஸ் என்ன சொல்லணும், உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். நான் டெஸ்ட் நம்ம ஒரு டிராயிங் கொடுத்துட்டு அந்த டிராயிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ராம் எழுதி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த டயக்ராம்க்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க சரிங்களா, இந்த டிராயிங்க்கு வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் இது பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புறவங்களுக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் செஷன் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ தட் நம்ம இந்த டயக்ராம வந்து ஃபுல்லா பாருங்க, எனக்கு இந்த டயக்ராம்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, எப்படின்றத டெஸ்ட் மாதிரி ரெடி இது பண்ணி எழுதுங்க. அப்பதான் எனக்கு சாட்டிஸ்பேஷனா இருக்கும், நீங்களும் அந்த வீடியோ பார்த்ததுக்கான யூஸ் இருக்கும். ஓகே, இதை எழுதி யாரெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் செஷன் ஒரு நாள் டவுட் கிளியரன்ஸ் மாதிரி சரிங்களா. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த டயக்ராம் புரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணப்போறேன், எத்தனை பேர் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் எல்லாருக்குமே ஒரு நாள் ஆன்லைன் செஷன் மாதிரி ஒரு சண்டேஸ்ல வைக்க போறோம். அதனால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இந்த டிராயிங்க்கு ப்ரோக்ராம் எழுதி அனுப்புங்க. எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி டயக்ராம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுதான் வந்து கம்பெனி, நம்ம பார்த்த அத்தனை ஆப்ரேஷனும் இதுல இருக்கு. இப்போ நீங்க டர்னிங் ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் ஒன்ல இருந்து நான் சாப்டர் 12 வரைக்கும் போட்டிருக்கேன். அப்ப அதுல இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸும் இந்த ஒரே ப்ரோக்ராம்ல இருக்கு, ஒரு டிராயிங்ல இருக்கு. இப்ப இந்த டிராயிங்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய செல் நம்பர் இருக்கு, அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு ப்ரோக்ராம் அனுப்புறீங்க சரிங்களா. ஓகே, இது பரவாயில்ல, இது வந்து டைம் 1 hour 2 hour ஆனாலும் பரவாயில்ல, இதுல உட்காந்து அப்பதான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னும் போது ஒரு கான்ஃபிடன்ட் வரும். இது மாதிரி ஒரு டிராயிங்க பார்த்தோம்னா சரி ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். சரி ஓகே, இப்போ இந்த டிராயிங்க கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரா மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடு மாதிரி கொடுத்துட்டு டயா 61, இப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 30 30 90 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 120 இருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கு, லென்த் வந்து 120 இருக்கு, இது டயா 61 கொடுத்துருக்கோம். ஒரு ராடு டைப்ல கொடுத்துருக்கு, ஒரு ரா மெட்டீரியல் பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இப்போ இந்த ரா மெட்டீரியல் இருக்கு, இந்த டிராயிங் இருக்கு. இந்த டிராயிங்கை பார்த்து இப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன் நம்ம வீடியோ ஒன்ல போட்டோம் பார்த்தீங்கன்னா, சாப்டர் ஒன்ல போட்டோம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தொடங்க போறோம் இப்போ சரிங்களா. இப்போ இந்த டிராயிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த டிராயிங்ல நான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேசிங் அண்ட் டர்னிங். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ இந்த டிராயிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரா மெட்டீரியல் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம லெவல் பை லெவலா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேஷன் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஃபேசிங் அண்ட் டர்னிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ஃபேசிங் அண்ட் டர்னிங். இப்போ எப்படி இருக்க போகுது இப்போ அந்த ஃபினிஷ்ட் கான்வர்டன ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஓகே, இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ண போறீங்க. இந்த ஃபேசிங்கு, அப்புறம் இந்த டர்னிங்கு, இந்த சாம்ஃபர், இந்த ரேடியஸ், இதெல்லாம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆபரேஷன்ல பண்ண போறீங்க. ஓகே, இதுதான் ஃபேசிங் அண்ட் டர்னிங். இப்போ இதுல உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு டூல் கூட போடலாம். ஃபர்ஸ்ட் ரஃபிங் டூல் போடலாம். ஓகே, செகண்ட் ஃபைன் டூல் போடலாம்.
ரெண்டு ஆபரேஷன் பண்ணுங்க, ரெண்டு டூல் எடுத்துக்கறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரஃபிங் ஆபரேஷன், அப்புறம் ஃபினிஷிங் ஆபரேஷன். ஓகே, இந்த மாதிரி இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ண போறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன பண்ணலாம் நம்ம? ஐடியா எதனா இருக்குங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஆபரேஷன் நம்ம என்ன பண்றோம்னா க்ரூமிங் ஆபரேஷன் பண்றோம். இது செகண்ட் ஆபரேஷன். ஓகே, க்ரூமிங் டூல் போட்டு நம்ம இப்ப இந்த லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ரூமிங் G75 கமாண்ட் பண்ணிருக்கோம். அதை பேஸ்ட் பண்ணி நீங்க இங்க வந்து க்ரூமிங் ஆபரேஷன் பண்ணலாம். அப்போ இது தேர்ட் என்ஜி க்ரூமிங். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா நான் டயா 15 சொல்லியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ரஃப் டர்னிங் பண்றோம், ஃபைன் டர்னிங் பண்றோம், தேர்ட் ஆபரேஷன் க்ரூவிங் பண்றோம், ஃபோர்த் ஆபரேஷன் சென்டர் பஞ்ச். சென்டர் பஞ்ச் போடுறீங்க. ஓகே, இப்போ இதுக்குண்டான லெசன்ஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இதான் லெவல் ஃபர்ஸ்ட் ரஃப் டர்னிங், ஃபைன் டர்னிங், க்ரூவிங், சென்டர் பஞ்ச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அஞ்சாவது டூல் ஒரு டயா 14 ட்ரில். முடிஞ்சா யூ ட்ரில் இருந்தா யூ ட்ரில், உங்க கம்பெனில யூ ட்ரில் இருக்க மாதிரி இருந்தா உங்களுக்கு அந்த யூ ட்ரில் ஐடியா இருந்ததுன்னா யூ ட்ரில் போடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது ஆபரேஷன் போரிங். ஓகே, ஆறாவது ஆபரேஷன் என்ன பண்றீங்க? போரிங் ஆபரேஷன் பண்றீங்க. எதுக்காகனா இப்ப நான் டயா இது வந்து 14-15 சொல்லியிருக்கேன். அப்ப 14 பண்ணிட்டு மீதி இருக்க ஒரு 1 mm வந்து பாத்தீங்கன்னா போரிங் பண்றீங்க. இதுதான் வந்து ஆறாவது ஆபரேஷன். அதுக்கப்புறம் ஏழாவது ஆபரேஷன், செவன்த் ஆபரேஷன் பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்டிங், த்ரெட்டிங் ஆபரேஷன் பண்றோம். ஓகே, எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்டிங் வந்து லாஸ்ட்ல தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப த்ரெட்டிங் பண்ணதுக்கு முன்னாடி, த்ரெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணீங்கன்னா அதனுடைய அந்த பர்ன் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்ல மாட்டுச்சு அப்படின்னா த்ரெட் வந்து டேமேஜ் ஆயிடும். சோ தட் எப்பவுமே லாஸ்ட் ஆபரேஷன் வந்து த்ரெட்டிங் தான் பண்ணணும். சரிங்களா, இதுதான் லெவல் பை லெவல். இந்த ரா மெட்டீரியல நீங்க வந்து எனக்கு ஃபினிஷ்டு காம்போனண்ட்டா ஆக்கணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரஃப் டர்னிங், ஃபைன் டர்னிங், க்ரூவிங், சென்டர் பஞ்ச், 14 ட்ரில்லு, போரிங்கு, த்ரெட்டிங். அப்போ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன் இருக்கும். N1, N2, N3, N4 ஆப்ரேஷன் சென்ட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வரைக்கும் வந்து எல்லா ஆப்ரேஷனுமே தனித்தனியாக தான் பண்ணியிருக்கோம். N1, N2, N1, N2 தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுதான் ஆப்ரேஷன். அப்போ ஆறு டூல் போடுறீங்க. அப்போ ஆறு டூல் போடும் போது இது N1 ஆப்ரேஷன், இது N2 ஆப்ரேஷன், N3, N4, N5, N6, N7. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். அப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ப்ரொசீஜர். N1, N2, N3 ஏழு ஆப்ரேஷன் இருக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டிராயிங்கை பார்க்குறீங்க. இப்போ நான் பிடிச்சிருக்க இந்த இது டிராயிங் பண்ணியிருக்க லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் இவ்வளோ நாள் யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அது நீங்கள் எந்த லெவலில் புரிஞ்சிருக்கீங்கன்றத எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை பண்ணிட்டு எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படிலாம் என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.